ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சூப்பர் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கூட சுகர் சேர்க்க போகிறது கிடையாது. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி, எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பப்பாளி பழத்தை தோல் சீவிட்டு எவ்வளோ தேவையோ அதை வந்து எடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எடுத்த குவான்டிட்டி வந்து ஒருத்தர் சாப்பிடலாம். இதை இப்போ நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பப்பாளி வந்து நல்லா பழுத்து இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்படும். பப்பாளி நல்லா பழுத்து இருந்தால் தான் ஆரஞ்சு கலரை பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம தனியாக எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, இந்த கலரே போதுமானது. இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறதா இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்க்கும்போதே செம்ம சூப்பரான ஒரு கலரில் இருக்குது. இப்போது இதோட கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சிருக்க விழுது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே தெரிக்க ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இதை வந்து நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. நெய்யில் நல்லா வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். எவ்வளோ நேரம் நம்ம வதக்கி விடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ஒரு ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம ப்ரௌன் சுகர் தான் சேர்க்க போகிறோம். பப்பாளி பழமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ப்ரௌன் சுகர் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்தா போதும். இந்த ஸ்வீட்டை வந்து யார் வேணுமானாலும் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ப்ரௌன் சுகர் சேர்த்த பிறகு 2-3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடி கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு விருப்பமான நட்ஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸை வந்து நெய்யில் வந்து வறுத்து போடணும் அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டை பார்க்கும்போதே நாக்கில் வந்து எச்சில் ஊறும், அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. பப்பாளி பழம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பர்ஃபெக்டான பப்பாயா ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஸ்வீட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் மோர் தென் 260 வீடியோஸ்க்கு மேலே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ், ரைஸ் வெரைட்டிஸ். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களோட சேனலில் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களோட ஃபேவரட்டான ரெசிபி எதுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.